அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர்கள் பணிகள் நூல் 9:32-43 வரை உள்ள இறை திருவசனங்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், முதல் 2 வசனங்கள் எப்படி தொடங்குகின்றன. யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சி உற்று ஆண்டவருக்கு அஞ்சி அமைதியில் திளைத்திருந்து தூய ஆவியாரின் துணையினால் அது பெருகி வந்தது. படிக்கிறப்பவே அவ்வளோ ஒரு ஆசையா இருக்கு. எப்படி திருச்சபை வளர்ந்து போது பாருங்க, எவ்வளோ பிரச்சனைகள், அவற்றின் மத்தியில இந்த 3 பகுதிகளிலும் திரு அவை வளர்ந்திருக்குது. கடவுளுக்கு மக்கள் அஞ்சு வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் அமைதியில் இருந்தார்கள், தூய ஆவியின் துணையை அவர்கள் பெற்று வந்தார்கள் என்று படிக்கும் போதே ஆனந்தமாக இருக்கிறது. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? முதல் பதில் தூய ஆவியின் துணை என்று அழகா இருக்குது. இரண்டாவது பதிலும் மீதி இருக்கிற வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. பேதுரு என்கிற ஒரு திருத்தூதருடைய பணி, மக்கள் பணி எப்படி இந்த திரு அவையை வளர்ச்சி விடுகிற திரு அவையாக மாற்றுகிறது என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் அழகுற ஆழமாக விளக்குகிறது. 32 வசனம் பாருங்க. ஃபர்ஸ்ட் லைனே பேதுரை பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு லீடருக்கு அழகான ஒரு வசனம். இதை படிச்சோம்னாலே ஒரு லீடர் எப்படி இருக்கணும், குறிப்பாக திரு அவையை வழிநடத்துகிறவர்கள், காங்கிரிகேஷனை வழிநடத்துகிற லீடர்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும், இன்னைக்கு பேதுரு நமக்கு ரொம்ப அழகா சொல்லி காட்டுறார். முதல் விஷயம், பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரே வசனத்துல ஒரு லீடர்ஷிப்பை அழகா அது காட்டுது பாருங்க. எல்லா இடங்களுக்கும் அவர் சென்று வந்தார். அதனுடைய அர்த்தம் எல்லாரிடத்திலும் உறவு, எல்லாரிடத்திலும் நல் உறவு. இந்த விசிட்டேஷன் வந்து லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு லீடருக்கு. இஃப் யூ வாண்ட் டு பி எ லீடர், நம்ம எல்லாரிடமும் சகஜமாக பழகுகிற, எல்லாரிடத்திலும் போய் பேசுகிற, எல்லாரிடத்திலும் நல்வுறவில் இருக்கிற மனிதர்களாக நம்ம இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்ல இல்ல, இவங்க என்கிட்ட சரியா பேசுறதில்ல, இவங்க என்கிட்ட சரியா ரெஸ்பாண்ட் பண்றதில்ல, பரவாயில்ல நான் ரெஸ்பாண்ட் பண்றேன், நான் போவேன், அவங்க பேசலன்னா பரவாயில்ல நான் அவங்களுக்கு வணக்கம் செலுத்துவேன். பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ரெண்டாவது அவர் செய்யற விஷயங்கள் பாருங்க. ரெண்டு ஊருக்கு போற அங்க செய்யற நிகழ்வுக்கு தான் இன்றைய முதல் வாசகம். லித்தாவுக்கு போறார். அங்க போனா 8 முடக்குவாதத்தால் கஷ்டப்படுகிற ஐனேயா என்கிற ஒருத்தரை பாக்குறார். பார்த்த உடனே அவர் சொல்றார், எப்பா என்ன நீ, இயேசு உனக்கு உதவி செய்யறாருப்பா, எழுந்து உன் படுக்கையை நீயே சரிப்படுத்துங்கிறார். 8 முடக்குவாதம். ஏதோ ஒரு வந்து கரிசனை பார்த்து ஒரு மெடிக்கல் டொனேஷன் மாதிரி சம்திங் தான்ப்பா, ஏதாவது மெடிக்கலுக்கு நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்னு 2000 கொடுத்துட்டு போல. பல நேரங்களில் நம்ம அப்படிதான் செஞ்சிடறோம், ஏதோ ஒரு சின்ன உதவி. அப்படி அல்ல, சரிப்படுத்தி நலமாக்கி அவனையே சரிப்படுத்த வைக்கிற ஒரு வித்தியாசமான லீடரை பாருங்க. எழுந்து உன் படுக்கையை நீயே சரிபடுத்த, இயேசு உங்ககிட்ட இருக்கிறாரு என்று தைரியத்தை தருகிற ஒரு தலைவனாக அவர் இருக்கிறார் பாருங்க. ஹெல்பிங் த பீப்புள் டு செட் தம்செல்ஸ் ஆல் ரைட், அவங்களே தங்களுடைய வேலைகளை சரி செய்து கொள்ள உடனிருக்கிற ஒரு தலைவனாக இருக்கிறார் பாருங்க. அடுத்து யோப்பா நகருக்கு போறார். அங்க தபித்தாங்கிற ஒரு பெண் சீடர், இரக்க செயல்கள் நன்மை செய்வதில் அந்த அம்மா ரொம்ப முன்மாதிரி. அந்த அம்மா அப்பதான் இறந்து போயிருக்கிறாங்க. ஊர்ல இருந்த மற்ற சீடர்கள் கைம்பெண்கள் எல்லாம் வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப பேதுரு பக்கத்து ஊர்ல இருக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டு ஆள் அனுப்பி, எப்பா அந்த மாதிரி ஒரு சீடர் இறந்துட்டாங்க, நீங்க வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பேதுரு வந்துட்டு, இல்ல நான் வந்து லித்தாவில் இன்னும் கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது, எனக்கு மினிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லவில்லை.
உடனே அவர் கிளம்பி யோப்பாவுக்கு போகிறார். மக்களுக்கு கீழ்ப்படுகிறவர் தான் தலைவர். பல நேரங்களில் நம்ம அப்படி இருக்கணும். ஐயோ, நம்ம சப்ஜெக்ட்ஸ் என்ன நமக்கு அறிவுரை சொல்லும், நம்ம கீழ இருக்கிறவங்க என்ன நமக்கு பெருசா அறிவுரை சொல்லிடுவாங்க, எனக்கு இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு இல்லாம, மக்களுடைய குறைகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்து கீழ்படுகிற தலைவர், கீழ்படுகிற தலைவர். உடனே பேதுரு வந்து பாருங்க கிளம்பி வரார், எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார், எதுவுமே பேசல, உடனே கிளம்பி வந்துட்டார். வந்தா அங்க அந்த அம்மாவுக்கு இன்னொரு பேரு இருக்குது, தொட்கா அப்படின்னு ஒரு பேரு. அந்த அம்மா செஞ்ச வேலைகளை எல்லாம் சொல்றாங்க, இவ்வளவு வேலை செஞ்சாங்க, நல்ல சீடரா இருந்தாங்க, நம்ம கிறிஸ்டியானிட்டியில ஒரு முன்மாதிரியா இருந்தாங்க. அவங்க போயிட்டாங்க, பாருங்க எங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் தைச்சு கொடுப்பாங்க, அந்த ட்ரெஸ் எல்லாம் இங்க இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் அழுகுறாங்க. உடனே பேதர் என்ன செய்றார் தெரியுமா, எப்பறா அந்த அம்மாவை திரும்ப உயிர்ப்ப கொடுக்கறது, அது என்னால முடியாதே, சரிம்மா வேண்டிக்கிறேன், என்னம்மா செய்யறது அப்படின்னு ஆறுதல் படுத்தி விட்டு வந்து விடவில்லை. எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு வசனம் சொல்லுகிறது, 40வது வசனம், பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். எலியா ஒரு இடத்துல செஞ்சாரு பாருங்க, அங்க அந்த கைம்பெண்ணுடைய பயனுக்காக முழந்தால் படியிட்டு உறக்க கத்தி ஜெபித்தார் எலியா. பழைய ஏற்பாட்டுல பேதுரு அதே ஃபார்முலாவை, praying for your people. ஒரு லீடருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணம், தினந்தோறும் ஐயோ நான் இவங்களுக்கெல்லாம் லீடரா இருக்கிறேனே, நான் எனது சபையை சார்ந்தவர்கள், என் மறைமாவட்டத்தை சார்ந்தவர்களுக்காக தினமும் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஒரு தலைவர்னா ஜெபத்துல அதிக நேரம் செலவிடுகிற மனிதராக இருக்க வேண்டும். பாருங்க, praying for the people. அதுக்கு அடுத்தது பாருங்க, உடனே தபித்தா தொட்கா எழுந்துடு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த அம்மா எழுந்துருச்சு உட்காருது. அப்படியே உட்கார்ந்து இருந்தவங்கள 41வது வசனம், பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்க செய்தார். கடவுள் உயிரை கொடுக்கிறார், உனது கரத்தால் உடனிருப்பை கொடு, உடனிருப்பை கொடு, திரும்ப லைஃபை உருவாக்கி கொடு. ஐயோ லைஃப்லெஸ்ஸா இருந்திருக்கிறாங்க, ஒரு லைஃபை உருவாக்கி அவங்களுடைய கையை பிடித்து எழுந்து நிற்க வைத்தார். தான் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு சில டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவோம், அவ்வளவுதான். இப்ப ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன தர்க்கவாதம் வருது, இப்ப மன்னிப்பு கேளுங்க, கடவுளே சொல்றார் நான் போய் மன்னிப்பு கேட்டேன், அதோட முடிஞ்சிட்டு இல்ல, அப்படி இல்ல. அவர் எழுந்து உட்கார்ந்திருந்தார், பேதுரு அவரது கையை பிடித்து எழுந்து நிற்க செய்தார். வாழ்க்கையை ஊன்ற வைப்பது, மீண்டும் அவரை சமநிலைக்கு திரும்ப வைக்கிறவ தலைவனாக நமது தலைமைத்துவம் இருக்க வேண்டும். கடைசியா பாருங்க 43வது வசனம், யோப்பாவில் உள்ள தோல் பதனிடும் சீமோன் என்பவரிடம் பேதுரு பல நாள் தங்கியிருந்தார். மக்களுடைய வீட்டில் தங்குவதில்லை, மக்களுடைய உள்ளத்தில் தங்கியிருக்கிற தலைமைத்துவம் நம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். இதான் பேதுரு. ஒரு மனிதனால், இப்ப முதல் வசனத்தை படிச்சு பாருங்க, பேதுருடைய இந்த செயல்களை எல்லாம் பட்டியலிட்ட பிறகு முதல் வசனத்தை படித்தால், யூதேயா, கலிலேயா, சமாரியா எல்லா பகுதிகளிலும் திருச்சபை வளர்ச்சி விட்டு ஆண்டவருக்கு அஞ்சி அமைதியில் திளைத்திருந்து ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது என்றால், ஒரு மனிதன், ஒரு சீடன் என்ன செய்ய முடியும் என்பதற்கு புனித பேதுரு உதாரணமா இருக்கிறார். இதை நான் நைட்டு படித்த பிறகு தூங்குறப்ப அப்படியே யோசித்தேன். பல நேரங்களில் தேசத்திற்கு மட்டும் நல்ல தலைவர்கள் அல்ல, திரு அவைக்கும் நல்ல தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். அடிக்கடி நம்ம ஜெபிக்கணும், நல்ல தலைவர்களை எங்களுக்கு தாங்க. நான் யோசிச்சேன், ஒருவேளை கக்கனை தெரியும் தானே, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம், கக்கனை போப்பா போட்டிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, செய்தி இப்படி வந்திருக்கும், திருத்தந்தை கக்கன் அவர்கள் சேலத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்,
சான்ஸ் இருக்கா? ஒருவேளை காமராஜரை டைசன் பிஷப்பாக்கி இருந்தா என்ன செய்தி வந்திருக்கும்? மறைமாவட்ட ஆயர் காமராஜர் அவர்கள் மக்களுக்கு விடுத்த செய்தி, இனி யார் வீட்டிலும் அடுப்பு எரியக்கூடாது, எல்லாருக்கும் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு மறைமாவட்டத்தின் சார்பாக இலவசமாக வழங்கப்படும். ஒருவேளை அப்துல் கலாம் நம்மளுடைய புரோன்ஷியல் ஆக்கியிருந்தா, மதர் ஜெனரல் ஆக்கியிருந்தா என்ன செய்தி வந்திருக்கும்? அப்துல் கலாம் சொல்லுவார், இந்த வருடம் நம்ம சபையில செஞ்ச மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? நம்மளுடைய சமையல்ல வேலை செய்யற எல்லாருடைய மகள்களுக்கும் மகன்களுக்கும் நம்ம டாக்டர் சீட்டை இலவசமா படிக்க வச்சு அவங்கள டாக்டர் ஆக்கி இருக்கிறோம். இதான் சபை செய்த மிகப்பெரிய காரியம் என்று சொல்லி இருப்பார்கள். தலைமைத்துவம் கிடைக்கிற போது மக்கள் பணியில அப்படியே ஊறி கிடக்கணும். நேத்து நானும் ஃபாதரும் பேசிட்டோம், ஃபாதர் சாலமோன் இங்க வந்தார் ஓட்டு போட, ஃபாதர் நம்ம என்னென்னமோ செய்யறோம், இருந்தாலும் மக்களோட போய் சேர முடியலேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்னு. ஆமா விமல், வாரத்துக்கு நாலு நாள் நம்ம போய் ஒவ்வொருத்தங்க வீட்டில் போய் உக்காரணும், டிவைன் மெர்சி ப்ரேயர் கேட்டுக்கிட்டே வந்தோம் காலையில். நீங்க பார்த்துருப்பீங்க, இங்க வந்து ஓடிக்கிட்டே இருந்தது அது, அந்த ஜபமாலை சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். இந்த ஜபத்தை போகணும், போய் திடீர்னு உங்களுக்கு அமைதி உண்டாகன்னு சொல்லி வாழ்த்தணும். என்னடா ரெண்டு சாமியார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, டொனேஷன் வாங்க வந்திருப்பாங்களான்னு. என்ன ஃபாதர் திடீர்னு, எங்க ஜெபிக்கலான்னு வந்தங்க அப்படின்னு அங்கே உட்கார வச்சு ஜபமாலையை வச்சு ஜெபிக்க வைக்கணும். இதெல்லாம் தாண்டி என்ன பெரிய வேலையை நம்ம செஞ்சு முடிக்கிறோன்னு தெரியல. யூதேயா, சமாரியா, கலிலேயா, திருச்சபை வளர்ச்சி புரிவது என் காலடிகளை இயேசு கழுவி இருக்கிறாரே. யோவான் நற்செய்தி 13 அதிகாரத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. பெரிய வியாழனோடு அது முடிந்து விடவில்லை. நான் அடிக்கடி ஃபாதர்ஸ்ட சொல்லுவேன், பெரிய வியாழன்ல செஞ்சத உயிர்ப்பு ஞாயிறு முடிஞ்சு திரும்ப பெரிய வியாழன் 2 அப்படின்னு வைக்கணும். உயிர்ப்பு ஞாயிறு முடிஞ்ச உடனே அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, சாமியார் வந்து குவளையை எடுத்துக்கிட்டு வெளியில போய் நின்று மக்கள் பூசை முடிஞ்சு போறப்ப எல்லாருடைய பாதங்களை கழுவி காட்டணும். பா உற்றாதீங்கடா, இதான் முக்கியம், இதைத்தான் அவர் செஞ்சு காட்டுறார். நான் உங்களுக்கு மாதிரி செய்து காட்டினேன், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ என்றால், கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பாண்டவரே, எனது காலடிகளையும் நீர் கழுவி இருக்கிறீர். என் காலடிகள் சேவைக்காக இயங்க வேண்டும் அப்பா. மக்களை சந்திப்பது, தேற்றுவது, மக்களுடைய பிரச்சனைகளை ஆராய்வது, மக்களுக்கு தேவையானதை செய்வது, இப்படியே என் வாழ்வு கரைந்து போகிற போது ஆண்டவரே, அதுதான் உண்மையான ஒரு சர்வன்ட் லீடராக என் வாழ்வு மாறுகிறது என்றால், உம்மை போல என் வாழ்வு பிறருக்காக கரைந்திட என்னை ஒப்படைத்து ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். அனைவரும்